ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டைம் கிடைக்கும் போது ஈவினிங்கில் வெளியில் வந்து வாக்கிங் வருவேன். அப்படி வரும்போது இந்த செடி பார்த்து சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்குறேங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா பெருந்தும்பை, பேய் விரட்டி, பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடிக்கு பல பேர் இருக்குது. இது வந்து நான் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த இலையை வந்து நம்ம அப்படியே போட்டு தீபம் ஏற்றலாம். ஷார்ட்ஸில் பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சுட்டுக்கும் அந்த தீபம் வந்து நான் எப்படி ஏற்றிருந்தேன்னு. இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால தான் செடி வந்து இப்படி இருக்குங்க. மழை காலத்தில் ரொம்ப செழிப்பாகவே இருக்கும். இதோடய பூ பார்த்திங்கன்னாவே வந்து இந்த மாதிரி ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. அன்றைக்குமா இது வந்து எல்லாத்துக்கும் பார்த்துருப்பீங்க, பேர் தான் வந்து தெரிஞ்சிருக்காது, பேய் விரட்டின்னு. இந்த பேய் விரட்டி மூலிகை பார்த்திங்கன்னா குபேரருக்கு ரொம்ப பிடிச்ச வந்து மூலிகை. இந்த தீபம் வீட்டில் ஏற்றுறது ரொம்ப நல்லது. நம்ம மண் அகல் விளக்கில் திரிக்கு பதிலாக இந்த இலையை போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி நார்மலாக நம்ம எப்படி தீபம் ஏற்றுறோமோ அதே மாதிரி ஏற்றலாம். நான் வந்து இலையும் கொஞ்சம் இது பறிச்சுட்டு வந்திருக்கோங்க. நம்ம வீட்டு பக்கத்துலேயே இது விதையை போட்டுட்டோமோ செடி வந்துடும், தேவைன்னா வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்மளை சுற்றி நிறைய மூலிகை செடி இருந்தாலும் அதோடய பேர் நம்மளோட அதோடய பயன்கள் வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் தெரியாமையே போயிடுது. நம்ம தெரிஞ்சுட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு தான் வந்து நல்லது. இந்த செடி பொதுவாக மருந்தாகவும் பயன்படுது, தாந்திரிக பரிகாரங்களுக்கு வந்து நிறையா இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையில் இதோட வேர் கிடைக்கும் பாருங்கள். பேரே வந்து பேய் விரட்டி வேர் அந்த மாதிரி. இது ஒரு அற்புதமான மூலிகை. வாரம் ஒரு முறை இந்த தீபத்தை வந்து நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கலாம், ரொம்ப நல்லது. இந்த தீபம் எப்படி ஏற்றுறது அப்படின்னா, நம்ம அகல் விளக்கில் நம்ம மண் அகல் விளக்கில் ஏற்றுறது ரொம்ப சிறப்புங்க. அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரிக்கு பதிலாக நம்ம இந்த இலையவே திரியாக திரித்து போட்டு தீபம் ஏற்றினா வந்து ரொம்ப வீட்டுக்கு நல்லது. இது போல் தான் வந்து ஏற்றினுங்க. இந்த மூலிகை தீபம் நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கிறதுனால பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பும் வந்து அதிகமாகும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குங்க. இந்த பேய் விரட்டி மூலிகை வந்து தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.